அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்றைய இளைய தலைமுறைக்கும் மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆண்மை குறைபாடு. அதாவது ஆண்மை குறைவுனா என்ன அப்படின்றத வந்து யூடியூப்லயும் நெட்லயும் சர்ச் பண்ணி அவங்களா ஒரு இமேஜினேஷன் வச்சுட்டு தனக்கு பிரச்சனை இருக்குன்றத அவங்களா ஜெனரேட் பண்ணிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஆண்மை குறைவை பத்தி சரியான முறையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா நிறைய தவறான தகவல்கள் இணையதளத்திலயும் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் வர்றதுனால என்ன ஆகுது, தேவையில்லாத குழப்பங்களால அவங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் ஆண்மை குறைபாடு என்றால் என்ன. இதுல பல வகை இருந்தாலும் ஆண் குறி விரைப்படையாம இருப்பதுதான் ஆண்மை குறைபாடு எனப்படுகிறது. உடலளவு வைக்கும் பொழுது செக்ஸ் வைக்கும் பொழுது போதிய அளவு ஆண் குறி விரைக்காம இருந்தது அப்படின்னா அது வந்து ஆண்மை குறைபாடு அல்லது எரெக்டைல் டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10ல் ஒருத்தருக்கு வந்து இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கிறது ரொம்ப சகஜமானது. சிலருக்கு வந்து விரைப்புத்தன்மை இருக்கும் ஆனா உடலளவு வைக்க போகும்போது கலந்து போயிடும். ஒரு சிலருக்கு விரைப்பு தன்மையே இருக்காது, ஒரு சிலருக்கு உள்ள நுழைக்கிற அளவுக்கு விரைப்பு தன்மை வந்து இருக்காது. இந்த விரைப்பு தன்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, மச்சா நீ அதை பண்ணு இதை பண்ணு அதை சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நீ டெஸ்ட் பண்றதா இருந்தா யாராவது ஒரு செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட போய் நீ டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மிகவும் தவறான வழிகாட்டுதலா. ஆண்மை குறைபாட்டிற்கு பல வகையான காரணங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அல்லது கவுன்சிலிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை வந்து சரியாகும். ஒரு செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட போய் டெஸ்ட் பண்றதோ அல்லது நீங்களா மூலிகை பொடி அந்த பொடி இந்த பொடினு சாப்பிடுறதோ நர்ஸ் சாப்பிடுறதோ இது பண்ணீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு வேணா உங்களுக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கலாமே தவிர அது நிரந்தர தீர்வுக்கான வழிமுறை கிடையாது. இப்போ விரைப்பின்மைக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஆண்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு என்பது மனம் சார்ந்தது அண்டு உடல் சார்ந்தது, சரிங்களா? மனசும் ஒரு காரணம், உடம்பு ஒரு காரணம். இப்போ உடல் ரீதியான காரணங்கள் என்னன்றத பார்க்கலாம். நம்ம ஆண்மை ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் குறைபாடு முக்கியமான காரணி. சக்கர நோய் இருக்கு, அதாவது நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு முக்கிய காரணம். போதை பழக்கம், குடிப்பழக்கம், ஸ்மோக்கிங் இது எல்லாம் விரைப்புத்தன்மை பிரச்சனைய அதிகப்படுத்தும். சிலருக்கு வந்து இது மனசு சம்பந்தப்பட்டதா இருக்கும், அதாவது மன அழுத்தம், மனச்சோர்வு, மனக்கவலை போன்ற சைக்காலஜிக்கல் இஷ்யூ, மன ரீதியான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை வந்து வரலாம். அடுத்தது முக்கியமா மேஜரா நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உடலுறவு பற்றிய பதட்டம், செக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்ஸ் வைக்க போறதுக்கு முன்னாடி தன்னால ரொம்ப நேரம் செக்ஸ் வைக்க முடியுமான்ற ஒரு கேள்வி வந்து வரும். விரைப்பு தன்மை இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து வரும். விந்து முந்தி வந்துச்சுன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நான் வந்து அரை மணி நேரம் பண்ணேன், ஒரு மணி நேரம் பண்ணேன், மூணு மணி நேரம் பண்ணேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, தன்னால அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்ற ஒரு சந்தேகம் இவங்களுக்குள்ள வரும். அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த செக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அரை மணி நேரம் பண்ண முடியுமா ஒரு மணி நேரம் பண்ண முடியுமா அவங்களால எவ்வளவு அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுதுன்ற ஒரு பயம் பதட்டம் வந்து இருக்கு. செக்ஸ் அப்படின்றது ஒரு ஆணும் பெண்ணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரம் பண்றீங்களோ எப்படி பண்றீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தையும் செயல்பாடையும் பொறுத்ததுதானே தவிர செக்ஸ் விஷயத்துல நீங்க யாரையும் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது, சரிங்களா? சில பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கைப்படணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைப்புத்தன்மை குறைபாடு பிரச்சனை இல்லை அப்படின்றத
நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உடலுறவுல ஆர்வம் இல்லாம இருக்கிறது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபேமிலி டென்ஷன், எக்கனாமிக்கல் ப்ரெஷர், சோசியல் ப்ரெஷர், இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் இம்பார்டன்சி அல்லது சைக்காலஜிக்கல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை இருக்கலாம். இப்போ உடல் சார்ந்த அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆண்மை குறைபாடு படிப்படியா, உடல் சார்ந்தது வந்து படிப்படியா தோன்றி வர வர மோசமாயிட்டே போகும், சுத்தமா எரெக்ஷன் இல்லாம போகும். எப்பயுமே விரைப்பு தன்மை இருக்காது. ஒரு நியூடா ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்தா கூட அல்லது உங்களுடைய துணை உங்களை ஸ்டிமுலேட் பண்ணா கூட விரைப்பு தன்மை இருக்காது. பொதுவா 40 வயசுக்கு மேல இவங்களுக்கு வந்து பிசிக்கல் ரிலேட்டட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து வரலாம். அதுவும் இல்லாம மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால நேரத்துல விடிகால நேரத்துல ஏற்கனவே விரைப்பு தன்மை வரும் பார்த்தோம் இல்லையா, இவங்களுக்கு வந்து விடிகால நேரத்துல விரைப்பு தன்மை ஏற்படாம போகலாம். சரியா, உடல் சார்ந்த அறிகுறிகள்ல பார்த்தோம் அப்படின்னா உடல் உறவுல ஆர்வம் இருந்தா கூட சுத்தமா விரைப்பு தன்மை இருக்கவே இருக்கோ. உங்களுக்கு உடல் சார்ந்த விரைப்பு தன்மை குறைபாடா, உள்ளம் சார்ந்த விரைப்பு தன்மை குறைபாடான்றத ஒரு டாக்டர் மூலமா நீங்க அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இஷ்யூ வந்து நார்மல் ஆகும். நீங்க வந்து தயங்காம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எதனால விரைப்பு தன்மை குறைபாடு ஏற்பட்டது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா தேவையில்லையா உடல் சார்ந்த அறிகுறிகளுக்கு வந்து நீங்க நல்ல மருந்துகள் வந்து அதாவது பக்க விளைவு இல்லாத பாதுகாப்பான ஹோமியோபதி மருந்துகள் வந்து உண்டு. தயங்காம நீங்க ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது மெடிசன் ட்ரீட்மெண்டோ எடுத்து இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனையில இருந்து தாராளமா வெளிவந்து உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம். சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.